ஃபஸ்ட்டு மெயின் ப்ளஸ்ன்னு பார்த்தா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன், வேறு எங்கெங்க நடக்கல. அது என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும், சண்டை போடுற மாதிரி ஒரு சூழல் வரும்போது, வாக்குவாதம் இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போனது அந்த படத்தோட ஆரை கொஞ்சம் தூக்கி விட்டது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆக்டிங் சொல்ல எல்லாம் நல்லா கலக்கியிருக்காங்க, அதை பார்த்து கொஞ்சம் பயந்தேன். என்ன எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, மியூசிக்கில் எங்கே ஸ்கோப் கொடுக்குறா இல்லையானே தெரில. ஏன்னா ஃபுல் டைலாக்ஸ் கட்சியில் எப்படியோ கொஞ்சம் அப்படி இப்படி தேர்த்தி கொஞ்சம் ஆரா நல்லா வந்திருக்கு. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த இதில் சில படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு படம் இது, இன்னொன்று ஹைக்குன்னு சொல்லலாம். இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். ரவுடிசம் ஷார்ட் ஃபிலிமில் செல்வா எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் அதை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நந்தா சார் மியூசிக் இல்லைன்னா இது இந்த அளவுக்கு வந்திருக்குமான்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ. வணக்கம். எனக்கு ரொம்ப நடிப்பு சுத்தமாக பிடிக்கல, சரியாக பண்ணலன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் தேங்க்ஸ் கொடுக்க சொல்லுவா, நல்லா பண்ணித்தரேன். இந்த படத்தில் என்னை வந்து கொள்ற மாதிரி சீனு செல்வம் இன்னும் கொடூரமான பிளான் பண்ணி வச்சிருந்தான். தரதரன்னு காலை பிடிச்சி எடுத்து வந்து ஆட்டில் வந்து கீழே போட்டு எட்டி மூஞ்சி மேலே உதச்சி அவனை கையெடுத்து கும்பிட்டாராம் பண்ணாதானே ரீசெண்டாக முடிச்சிட்டான். இந்த படம் ஒரு படம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அடுத்த படம் கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் கேட்கலாம். நீ தான் இது ரவி சொல்லுங்க. வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு குரூப் நான் கேட்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் செல்வம்க்கு தம்பி ரோல் பண்ண பாத்தி தம்பிக்கான பண்ணமா எனக்கு சத்தியமாவே இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ மேல கூப்பிடுறேன். இந்த படத்தை டிரெக்ட் பண்ண நவீன் படம் அட்லி நலன் எல்லாருக்கும் நான் பண்ணியிருக்கேன். அட்லி ஒரு முகப்புத்தகம் தான் கடைசியாக பண்ண போகிறோம், அதுக்குனால தான் மியூசிக்கு. நலனோட அந்த அஞ்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் தான் பண்ணுவேன். ஃபீச்சர் ஃபிலிம் சார் ஃபீச்சர் இல்லை, அது அவர் 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 இவங்க நிறைய ட்ரை பண்ணார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ராஜாராணிக்கும் கம்போசிங்கெல்லாம் பண்ணிட்டோம். ஆக்சுவலி சில காரணங்களால் அது இது பண்ண முடியல, என்னை சேர்க்க முடியல. அவர் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன். இந்த கதை வந்து ஆக்சுவலி ரொம்ப ஆர்டிகல்லாம் நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு டிசபிலிட்டி பீப்புள்ஸ் பற்றி. சரி இதை வச்சு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி யோசிக்கும்போது தான் இந்த கான்செப்ட் கிடைச்சது. இதுக்கு வந்து கேஸ்டிங் ஒரு பெரிய சப்போர்ட்டு, ஏன்னா எப்போ கூட்டாலும் இதெல்லாம் வந்திருந்தாங்க. என்ன 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 சொன்னாலும் பண்ணாங்க. ஏன் இதுக்கு என்ன கேள்விலாம் கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க. மியூசிக் நல்லா சார் பயங்கரமாக பண்ணிட்டாரு. ஒரு வேற ஒரு டோன் இருந்த படத்தை வேற கலரில் கொண்டு வந்தது, சூப்பராக இருந்தது.
எடிட்டருக்கு தேங்க்ஸ் பண்ணவே ஆகணும். சுதர்சன் சார் கதை திறக்கிற யோசனை அந்த படத்தோட எடிட்டர், அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப நிறைய பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துட்டாரு. அந்தளவுக்கு எடிட்டரும் ரொம்ப பண்ணார், அவர் வர முடியல சாரி கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் சுபாஷ் மாரியண்ணா பரத் மூணு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் க்ரூ ஹைகோ ரவிசம் க்ரூ அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கோ டைரக்டர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மோஸ்ட்லி இங்கேருந்து போகிற திருப்பூருக்கு போவோம் நாங்கள், 4 o'clock கிளம்பி போயிட்டு வரத்துக்கு நைட் ஆகும். அங்கே போயிட்டு அந்த கஷ்டம்லாம் எதுவுமே இவங்க இந்த வேலை தான் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யார் என்ன வேலையோ அது அதோட அதிகமாக தான் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அடுத்தது வந்து சுபாஷ் அவரு பேசு. ஹாய், என் பேர் சுபாஷ். ஃபஸ்ட் டைம் இதை பண்ணியிருக்கேன், பிரதராக பண்ணியிருக்கேன். முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. திடீர்னு ஆள் சொல்லிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மியூசிக்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார், க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்டாங்க. அவர் சொன்னார் எப்பப்பா எனக்கு பண்ண முடியல அப்படின்னாரு, க்ளோஸ்அப்பில் காமிச்சோன்னே. இல்லை ஜி, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுங்க, மியூசிக் வேறு வழி இல்லை, நான் நடிக்கிறதுல வேலைக்காகாது, நீங்கள் பண்ணி தான் அவங்க வேறு வழி தானே. எனக்கு ஃபோன் பண்ணி ஏ கொஞ்சம் தள்ளி தான் நடிக்கணும் தனியாக ஆரம்பிச்சுக்கிறேன். சரி, ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்புறம் நவீன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் நடிக்க வைக்கிறதுக்கு, திடீர்னு கூடும் போனோம் அப்படின்னா நவீன் கலக்கிட்டான் கரியர் ஸ்டார்டிங் விளையாட்டா வேண்டாம் சீரியஸா பண்ணலாம் நைட் ஷிஃப்ட் இருப்பேன் நடிக்க சொல்றோம். இது மாதிரி போயிட்டு இருந்தது, நீ நல்லா போயிட்டு இப்போ இன்னொருத்தரை நான் மாட்டி விடுறேன் பரத். கொஞ்சம் நல்லது இது பேச சாரி தப்பான சரி பழக்கிறது இல்லை. ஒரு ஒருத்தரும் ஆக்சுவலாக நிறைய நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. பேசிக்காக நீச்சல் தெரியாது, மச்சான் அந்த கிணறு குச்சிரு அப்படின்னா, ஏய் என்னடா எட்டி பார்த்தா அது போகுது கிலோமீட்டர் கணக்கில் போகுது, இல்லை பரவாயில்ல குதிரை அப்படின்ட்டான். கூட ராஜேஷ், கிஷோர், யாகு அவங்க நிறைய நேம்ஸ் வந்து வெளியே வரல. அவங்களாம் இல்லைனா நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்துருப்போனா எனக்கு தெரியாது. நான் உள்ளே போயிட்டேன், கொஞ்சம் தூரம் ஆளுக்கான சட்டை மட்டும் தான் மேலே வருது, தேர்றானுங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அவங்கள பிடிச்சி முக்கி உள்ளே தள்ளிட்டு நீ சத்தா பரவாயில்ல நான் மேலே வந்து. அப்புறம் நவீன் இல்லை சான்ஸ் இல்லை, ஆக்சுவலாக முன்னாடியிலேருந்து நான் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு முன்னாடி ஷரண் வந்து 247 அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார், அதில் ஒரு காமெடி ரோல் ஒன்று கொடுத்தாரு. உள்ளே வரும் கலாச்சு அப்படியே வெளியே போயிடலாம், அதே மாதிரி தான் இவனு கூப்பிடுவான், உள்ளே வரும் ஜாலியாக கலாச்சு அப்படியே வெளியே போயிடலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் கை இல்லை, கொஞ்சம் சீரியஸான கேரக்டர், டே இதெல்லாம் குழப்பமே இல்லையாடா என்னடா அப்படி பண்ணும் அப்படின்ட்டு பண்ணுறான். நானும் சப்போர்ட் பண்ணுவேன் உண்மையிலே, அந்தளவுக்கு எந்த அளவுக்கு பண்ணுமோ இன்னொன்றும் ஜஸ்ட்டு அதுனா ஃப்ரேம் பை ஃப்ரேம் அடுத்த ஷார்ட்லாம் வந்து சொல்லிட்டே இருந்தேன், இல்லை இப்படி மாற்றிக்கோ, இல்லை இது இப்படி பண்ணிக்கோ, இப்படி மாற்றிக்கோ அப்படி பண்ணு, அவன் சொல்கிறதே செஞ்சேன் முடிச்சேன். கூட சரண் பெரிய சப்போர்ட்டு. ப்ளஸ் அதே மாதிரி சொல்லும்போது ஒரு ஒருத்தரும் என்னால் மறக்கவே முடியாது, ஜாலியாக தான் இருந்தது. அவன் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியல, சுபாஷன் சொன்னாங்க கஷ்டப்பட்டு போனாங்க, ஆனால் கஷ்டப்படுறதையும் அவங்க காமிச்சிக்கவே இல்லை, யாருமே யாரும் எதுவும் சொல்லிக்கவே இல்லை. யாருமே பேச தெரியல, அவர் தான் நிமிஷம் டென்ஷன் ஆகிடுங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சென்டிமெண்ட்டு, படம் வந்து 10 நிமிஷமாக இருந்தாலும் ஃபுல்லாக எமோஷ்னல் பேக்ரவுண்டில் போகிறதுனால மியூசிக்கல் ஸ்கோப் அதிகமாக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு பாட்டு பண்ணணுனாலே ஒரு 4 நிமிஷம் பாட்டு பண்ணணுனாலே கண்டிப்பாக ஒரு 10-15 நாள் ஆகும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறது. இது ஒரே படம் 10 நிமிஷம் ரெண்டு பாட்டு கனெக்ட் கிட்டே வந்துடும். இப்போ இந்த ஃபுல்லாக படம் ட்ராவல் ஆகுது, மியூசிக்கில் ட்ராவல் ஆகுதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட்டு கரெக்டாக கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்புறம் அவுட் புட் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. வந்து டீம் ஒர்க்கு தான் நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் தான் இன்வைட் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். சாரி ஒரு விஷயம் மறந்துட்டேன், கேபி செல்வா.
அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த ரவுடி சம்பர்க்கில் அவங்க பிஸியாக இருக்காங்க, எங்கள் டீம் நாங்கள் எங்கே பண்ணிட்டுருக்கோம் அதெல்லாம் பார்க்க மாட்டார், வருவார் டப்பிங்கில் என்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுவார், நீங்கள் அதுவும் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ரெண்டு படம் தனித்தனியாக பண்ணாலும் ஒரு எஃபெக்டே இல்லை, ஃபீல் இல்லை, என்ன அது ஷூட்டிங் பார்த்தா இது வேறு, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் அங்கே போக முடியாமல் இருக்கும், அவ்வளோதான் வேலையை தவிர. இந்த படம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்து நவீன்கிட்ட சொன்னான், நீங்கள் கண்டிப்பாக வரணும் நான், என்னடா ஒரே அவிநாட்சி படமாக இருக்குது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஃபைனல் அவுட்டு பார்க்கும்போது நாங்கள் இது சார் மியூசிக் போட்டது கூட அங்கே தான் பார்த்தேன், எனக்கே அழகாக வந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கான் இவர். பரத்தும் சுபாஷும் சும்மா அது விளையாட்டுக்கு நடித்த மாதிரி இருந்தால் சொன்னாங்க, பட் நான் கூட இருந்தேன் அவங்க ஃபுல்லாக ஷூட்லாம் நான் கூட இருந்தேன், அவ்வளோ டெடிக்கேஷன். அவர் இந்த சாப்பாடு தரத்தில் உண்டு அழுவார் பார்த்தீங்களா, மறுநாள் சாம்பார் தரத்தில் உண்டாரு, மறுநாள் காரக்குழம்புல இருந்தார், மூணு நாள் கறி குழம்புல இருந்தார்.